வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய செய்தி சுருக்கம். இலங்கையில் வேகமாக அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் இரண்டு பெண்கள் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ விடுதலை புலிகளில் இணைந்து பணியாற்றிய உயிரிழந்துள்ள நபர் ஒருவரின் உறவினர் ஒருவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இணைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்த குற்றச்சாட்டினை முன்னாள் ஆணைக்குழுவின் தலைவர் மறுத்துள்ளார். கொடிய கொரோனா வைரஸ் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் கடந்த 3 நாட்களாக இலங்கை 3 இடத்தினை முன்னேறி 109வது இடத்தில் காணப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினை 50 மில்லியன் டாலர்களினை கடனாக பெற்று அபிவிருத்தி செய்ய முடியாது என கூறி இந்தியாவின் ஆதரி நிறுவனத்திற்கு வழங்குவதனால் நாடாளுமன்ற ரீதியில் நாம் வெக்கமடைய வேண்டும் என சிங்கள தேசிய அமைப்பு ஒன்றியத்தின் உறுப்பினர் மருத்துவர் வசந்த பண்டார தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக இலங்கையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் கைதிகள் இன்றைய தினம் பண்டார் நாயகா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து பாகிஸ்தான் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர். இலங்கைக்கு மட்டும் உரித்தான தாசிய கலியானஸ் எனப்படும் உயிரியல் தனித்துவம் மிக்க உயிரினம் தற்போது வன்னிக்காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நீதியினை வழங்குவது ஒவ்வொரு அரசினதும் பொறுப்பாக இருந்தாலும் இலங்கையின் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீதி வழங்கப்படாத சூழ்நிலையே காணப்படுவதாக ஊடக சுதந்திர இயக்கம் தெரிவித்துள்ளது. மந்திர தந்திரங்களினால் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த முடியாது என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜெனசாக்களை எரிப்பது குறித்து அரசு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்று ஆரம்பித்த மார்ச் மாதத்திலிருந்து நேற்றைய தினம் வரை 59 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்றைய தினம் இறுதி நாளாக இடம்பெறுகின்றது. 2016 இடம்பெற்ற பொது தேர்தலுடன் ஒப்பிடும் போது 3-2 வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் www.tubetamil.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.